செல்லுமா, நீயும் லட்சுமி பக்கத்துல உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். என்னங்கய்யா இது, புதுசா என்ன போய் லட்சுமி அம்மா பக்கத்துல உட்காந்து சாப்பிட சொல்றீங்க? யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கதானே இருக்கணும். நான் இந்த வீட்டு வேலைக்காரி. என்ன நீங்க சரிக்கு சமமா நடத்துறதும் உங்க பக்கத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறதும் உண்மையாவே எனக்கு வியப்பா தான் இருக்கு. இந்த உலகத்துல மத்தவங்க எல்லாம் ஒரு வேலைக்காரிய இப்படி எல்லாம் நடத்துவாங்களான்னு தெரியல. செல்லம்மா பக்கத்துல உட்காந்து சாப்பிடு. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடுறதுனால யாருக்கும் எதுவும் குறைஞ்சு போயிட போறதில்ல. உட்காரு செல்லம்மா. ஐயோ வேலை இருக்குமா, நீங்க சாப்பிடுங்கம்மா. உட்காரு. அதெல்லாம் கிடையாது, நீ எங்க கூட உட்காந்து சாப்பிட்டே ஆகணும். உட்காரு உட்காரு. என்னதான் தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டாலும் பழைய சாதத்துல இருக்கிற சத்து எதுலயுமே வராது. பழைய சாதமும் சின்ன வெங்காயமும் நார்த்தங்காய் ஊறுகாயை வச்சுட்டு சாப்பிட்டா காம்பினேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பப்பப்பா என்னங்கய்யா, போயும் போயும் பழைய சாதத்தையும் நார்த்தங்காய் ஊறுகாயையும் பெருசா பேசுறீங்க? அதெல்லாம் எங்களை மாதிரி இல்லாதவங்க சாப்பிடுறதுங்கய்யா. அட நீ வேறம்மா, பெரிய பெரிய ஹோட்டல்லயே பழைய சாதத்தை ஸ்பெஷல் ஐட்டமா குடுக்குறாங்க தெரியுமா? செல்லம்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன செல்லம்மா சொல்லு. இப்போ மாணிக்கம் எங்க வேலை செய்யறாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது செல்லம்மா. அவர் இப்போ மலர் படிக்கிற ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாரு. என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, மாணிக்கம் மலர் ஸ்கூல்ல தான் பஸ் டிரைவரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு.